நீலகிரியில் வனவிலங்குகள் அச்சம் மற்றும் அரசு தேயிலை தோட்டக் கழகம் மூடல் உள்ளிட்ட காரணங்களால் பெரும்பாலான பெண்கள் வேலை வாய்ப்பை இழந்து வருகின்றனர். இதனால் கோவை திருப்பூருக்கு வேலை தேடி செல்கின்றனர். இதை தடுக்கும் வகையில் கிராம பெண்களை தொழில் முனைவோராக்கும் முயற்சியில் உதகமண்டலம் சமூக சேவா சங்கம் ஈடுபட்டுள்ளது. தையல், ஸ்கிரீன் பிரிண்டிங், கம்ப்யூட்டர், சமையல், மசாலா பொருட்கள் தயாரித்தல், டிரைவிங் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இதுவரை 1000 பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் 70% பெண்கள் சுயதொழிலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பயிற்சி வழங்குவதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், மகளிர் தற்சார்பு நிலை அடைவதற்கும் அவர்களுக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழில் செய்யவும் தன்னுடைய குடும்பத்தின் வருமானத்தை பெருக்குவதற்காகவும், குழந்தைகளை படிக்க வைப்பதற்காகவும், கணவர்களுக்கு தங்களால் ஆன உதவிகளை செய்வதற்காகவும் இப்பயிற்சி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. யுஎஸ்எஸ் மூலமாக மகளிருக்கு நிறைய இது ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதில் டெய்லரிங்கு, பியூட்டிஷனு, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் எல்லா ட்ரைனிங்லேயுமே நான் கலந்துக்கிட்டேன். கடையிலையுமே துணி தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். பியூட்டிஷனில் பயிற்சி கற்றுக்கிட்டு 1 மாதம் அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. அதையுமே ட்ரைனிங் பண்ணேன். அப்புறமா இப்போ சமீபத்தில் நடந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து நல்லாவே சொல்லித்தந்தாங்க, பேசிக் தான் சொல்லித்தந்தாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கற்றுக்கிட்டு கடை போடுற ஐடியாவில் இருக்கிறேன். அதனை தொடர்ந்து இப்போ ஸ்கில் இது ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் சொல்லி தந்துருக்குறாங்க. நிறைய மசாலா பொருட்கள், கேக்கு, ஜாம் அந்த மாதிரி ஐட்டம் சொல்லி தந்துருக்குறாங்க. இதை வந்து குறுந்தொழிலாக வீட்டிலையே ஆரம்பித்து நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் கொடுக்கறதா ஒரு குழுவில் முடிவு பண்ணி அதுக்கான ட்ரைனிங் வந்து நல்லா எடுத்துகிட்ருக்கோம்.